எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அபிஷேகித்து அணிப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணிப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயாருதல் நாயகரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானியா, ஐயா நல்ல பங்கு நீர்தானியா, ஐயா நல்ல பங்கு நீர்தானியா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், வருகையில் எடுத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வீர், வருகையில் எடுத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வீர், என்னை கூடவே வைத்து கொள்வீர், என்னை கூடவே வைத்து கொள்வீர், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு உள்ளங்களையும் கருத்து தொடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பாம். ஒவ்வொருவருடைய மன கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கட்டும் என்று கட்டளடுகிறாப்பாம். கர்த்தாவை, யோபுடைய சிறையிருப்பை திருப்பினது போல எல்லா ஜனங்களுடைய சிறையிருப்புகளை திருப்பி கர்த்தருடைய கண்களில் இரக்கத்தை கிருப்பையும் வல்லமையும் பலனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ ஜனமாக மாற்றும்படியாக ஒப்புக்கொட்டுகிறோம். அப்போடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணி செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தாவை நீர் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பட ஆளுகை செய்யும். இயேசுவை நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் என்கிற தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நாம் பல காரியங்கள், நீதியான காரியங்கள் செய்கிறோம், நன்மையான காரியங்களை செய்கிறோம், பலருக்கு நீதியாக தான் நடக்கிறோம்.
ஆனா பல காரியங்கள் நாம் வந்து நீதி செய்தோம் அது நமக்கு வேதனையா வந்து விடுகிறது பல நம்ம நம்புகிற ஜனங்கள் சத்துருக்களாக மாறி நம்மை பகைக்கிறவர்களாக மாறி கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நமக்கு எதிராக எழும்பக்கூடிய ஒரு நிலைமை கடந்து வருகிறது இதை ஆகையால் நாம் பல நேரம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் அவன் நெருக்கத்துல கர்த்தருக்காய் காத்திருந்தான் அவனுக்கு கர்த்தர் விசாலத்தை கொடுத்தார் சங்கீதம் 4:1 சொல்லப்படுகிறது என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் என்று அவன் கூப்பிடுகிறான் இன்னைக்கு நான் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் பல சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பு வியாதி என்கிற சிறையிருப்பு பலவீனம் என்கிற சிறையிருப்பு மரண தருவாய் என்கிற சிறையிருப்பு பல தொழில நஷ்டம் என்கிற சிறையிருப்போம் ஒரு படிக்க வைக்க முடியவில்லை என்கிற ஒரு சிறையிருப்போம் குடும்பத்துல விடுதலை இல்லையே என்கிற சிறையிருப்போம் அந்த சிறையிருப்பு நிமித்தமாக நாம் பல நேரங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகிறோம் சோர்ந்து போகிறோம் பல நேரங்களில் கண்ணீரோடு தெய்வ சமூகத்துல கடந்து வருகிறோம் அந்த சிறையிருப்புல இருந்து நம்மளால மீள முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் 37:33 பார்க்கிறோம் சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவா துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கர்த்தருக்காய் காத்திரு அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள் நாம் சிறை இருக்கும் போது சிறை இருப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கும் போது நம்மளால மீளவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும் போது நம்முடைய வெளி பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத ஒரு சிறை இருப்புக்குள்ள இருக்கும் போது அக்கம் பக்கத்தினர் நம்மளை நெருக்கும் போது நம்மளை ஒடுக்கும் போது நமக்கு வாழ வழி தெரியாதவர்களாக குழம்பி போய்கொண்டு இருக்கும் போது அந்த சிறை இருப்பின் அனுபவத்தை நம்மளால தாங்க முடியாதபடிக்கு பல நேரங்களே பல பல காரியங்களை நான் செய்ய முயற்சி பண்ணுகிறோம் பல பல போராட்டங்களோடு இருக்கிறோம் மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் என்ன தற்கொலை தான் வந்தால் என்ன தற்கொலை தான் நடந்து விட்டால் என்ன தற்கொலை தான் பண்ணினா என்ன நம்மை யாரு கேட்பார்கள் யார் நமக்கு கேட்க உண்டு என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே நாம் பல நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் பல நேரம் நம்மளால மீள முடியாத ஒரு சிறையிருப்பு அப்படிப்பட்ட சிறையிருப்புல தான் சங்கீதக்காரனாகிய தாவீத காணப்பட்டான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அவன் கூப்பிட்டது நிமித்தம் காத்திருந்து ஜெபித்தது நிமித்தம் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு ஒரு விசாலமான பாதை கர்த்தர் காண்பித்தார் அவனுடைய சத்துருக்கள் அவனை விட்டு நிர்மலமாக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் சத்துருக்களாய் மாறியிருப்பார்கள் நான் நம்பும் மனிதர்கள் சத்துருக்களாய் மாறியிருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் சத்துருக்களாய் மாறியிருக்கலாம் நம்முடைய வேதனையை யாரிடம் சொல்ல முடியாத ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம் நாமும் தாவீதை போல சங்கீதக்காரனாகிய தாவீதை போல கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்றா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்றா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரும் நம்முடைய எல்லா நெருக்கத்தை நோக்கி பார்த்து சூழ்நிலைகளை நோக்கி பார்த்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருப்போம் என்றா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வந்து விடாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய சிறையிருப்பாய் விடுவிப்பார் என்று பொறுமையுடன் அவருடைய கரத்துல அடங்கி இருந்து காத்திருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலை வரும் நீதிமொழிகள் 13:12 விதமாய் சொல்லப்படுகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல இருக்கும் சில சிறையிருப்புக்குள்ள இருந்து கொண்டு நெடுங்காலமாய் பல வருடங்களாக பல மாதங்கள் பல வாரங்களாக நான் பல காரியங்களை நினைத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒன்றுமே நடக்கல ஆக நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது சோர்ந்து போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கடந்து வருகிறது சோர்ந்து போகிற ஒரு ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தரை ஆராதித்து தான் என்ன பலன் அவர் என்னை விடுவிக்கலையே நான் இந்த காரியத்தை அவருடைய சமூகத்தில் கேட்கிறேனே ஜெபிக்கிறேனே ஜெபிக்கிற காரியம் ஒன்று நடக்கலையே என்று நான் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் யோபு வந்த பாடு
கொண்டிருந்தோம். சோதனைகளிலும் அவன் கர்த்தரை முறுமுறுக்கல, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகள் வரும் என்றா, போராட்டங்கள் வரும் என்றா, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்பை அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில தரவே மாட்டார். நாம் காத்திருப்பதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பா. சில நேரம் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். சில நேரம் நம் கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கலாம். சில நேரம் சுவிசேஷத்தை வெளியில சொல்ல முடியவில்லை என்கிற ஒரு காத்திருப்புக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு சொல்கிறார், காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்பணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பல காலமாய் காத்திருக்குதல், நெடுக்காலமாய் காத்திருக்குதல், இந்த காத்திருப்புக்குள்ள கர்த்தர் நமக்கு உயர்வை வைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு மேன்மை வைத்திருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம் என்றால் வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏற்ற வேளையில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட காத்திருக்குதல் வரும்போது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற வேளை வரும்போது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் வேதம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 27:14. கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்படி காத்திருக்கணுமா? யாருக்காக காத்திருக்கணுமா? உலக மனிதருக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல, மனிதனுடைய வார்த்தைக்காக அல்ல, கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய இருதயம் ஸ்திரப்படாமல் தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போதெல்லாம் வழி பிசகி போய் விடுகிறவர்களா இருக்கிறோம், வழி விலகி போய்விட்டு கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திற்கு போக வேண்டும், எங்க போய் யாரை பார்க்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாத பல இடங்களுக்கு நாம் சென்று கொள்ளுகிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், பல ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம், பல மேன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம், பல உயர்வுகளை இழந்து கொண்டிருக்கிறோம். காத்திருப்பதற்கு மனம் இல்லாதவர்களால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை நாம் சகித்து கொள்ள முடியாதவர்களாய் போய் பல இடங்களுக்கு போகிறது நிமித்தம் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியா வந்து விடுகிறது. இன்றைக்கு நாம் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும், அப்பொழுது நம்முடைய சிறையிருப்பை அவர் நம்மை விட்டு நீக்கி போடுகிற தேவன், அப்பொழுது நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி போடுகிற தேவன். ஏசாயா 40:31 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இன்றைய நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் என்றா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை அனுமதித்து இருக்கிறார் என்றா, அது நம்முடைய மேன்மைக்கே தவிர வேறு ஒன்றுக்கு இல்லை. நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் பல சிறையிருப்புகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றா நான் சிறையிருப்புக்குள்ள இருந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் நம்மளை பலத்த கரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் உயர்த்தும்படிக்கு, கர்த்தருக்காக எழும்பும்படிக்கு, கர்த்தருக்காக அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படிக்கு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வரும்படிக்கு நமக்கு சிறையிருப்பு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை நான் தடை செய்யாதபடி அந்த சிறையிருப்புக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த சிறையிருப்பை கர்த்தர் ஏற்ற வேளை வரும்போது நம்மை விட்டு நீக்கி போட்டு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த சிறையிருப்புக்குள் இருந்தார்கள், யாரெல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டார்கள் பார்ப்போமா. ஆதியாகமம் 40:5. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம் பாகியமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். யோசேப் என்கிற ஒரு தெய்வ மனுஷனை பார்க்கிறோம். அந்த மனுஷன் வந்து சகோதரர்களை பார்க்க போகிற வேளையில சகோதரர்களுக்கு இவர்களுக்கும் பொறாமை நிமித்தம் என்ன செய்கிறார்கள், அவனை ஒரு குழியில தூக்கி போடுகிறார்கள். அப்புறம் போத்திபாரின் இடத்துல இவன் விற்கப்படுகிறான், களவா இவன் கொண்டு வரப்படுகிறான். அங்க வந்து அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிற வேளையில போத்திபாரினுடைய மனைவி இவனை குற்றம் சாட்ட பார்க்கும்படி வகை தேடுகிறான். அங்க என்ன நடக்கிறது, அவன் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஆனா இவன் தான் செய்தான் என்று அவன் மீது குற்றம்
குற்றப்பழியை போட்டு அவன் சிறைச்சாலையில அனுமதிக்கப்படுகிறான், சிறைச்சாலையில தள்ளப்படுகிறான். எல்லாரும் அவனை சிறையிலே கொண்டு போடுகிறார்கள். அந்த இடத்துலதான் என்ன பார்க்கிறோம், எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ரெண்டு பேரும் அந்த சிறையிலே கொண்டு போடப்படுகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு சொப்பனை காண்கிறவர்களா இருந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாதவர்களா, யாரிடத்துல அந்த சொப்பனத்தை கேட்டாலும் அதற்கும் பதில் தெரியாதவர்களாய் கலக்கம் அடைந்தவர்களாக அந்த சிறையிருப்புகளை இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் யோசேப்பு அவர்களை பார்க்கிறான், பார்த்து கேட்கிறான், ஏன் நேற்றை விட இன்றைக்கு உங்கள் முகம் கலக்கம் அடைந்திருக்கிறது என்று அவர்களை பார்த்து கேட்கிறான். அந்த வேளையில தான் அவர்கள் காண்கிற சொப்பனத்தை சொல்லுகிறார்கள். சொல்லும் போது அந்த சொப்பனத்தை சொல்லி அதற்குள்ள அர்த்தத்தை என்ன செய்கிறான், யோசேப்பு சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் இதை நான் சொன்னதே அந்த ராஜாவோட போய் சொல்லுங்க, அவன் சொல்லி என்னை விடுதலை பண்ணுங்க என்று அவர்களோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறான். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் பல மனிதர்களை நம்புகிறோம், பல பேரை நினைக்கிறோம், நாம் பல பேர் நமக்கு உதவி செய்கிறது நிமித்தம், பல பேர் நமக்கு நன்மை செய்கிறது நிமித்தம் நாம் விடுதலை ஆக்கி விடுவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் எந்த சிறை இருப்போம், எந்த மனுஷனால விடுதலை ஆக்க முடியாது. கர்த்தர் ஒருவரை தவிர, கர்த்தர் ஒரு மனுஷனை சிறையிருப்பை அனுமதித்து இருக்கிறார் என்றால் அது நிச்சயமா அவர் ஏற்ற வேலை வர்ற வரைக்கும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈவன் சொப்பனத்தை சொல்லுகிறான், அவர்களும் சொப்பனத்தை கேட்டார்கள், விடுதலை ஆனார்கள், மறுபடியும் அவன் ராஜாவினிடத்தில் போகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க, இவன் சொன்னதை மறந்து போகிறார்கள். அவனுடைய கண்களை கர்த்தர் அடைத்தார், அவன் சொல்ல விடாதபடி அவர்களை கர்த்தர் நடத்தினார். ஆனால் கர்த்தர் சும்மா இருக்கிற தேவனல்ல, மறுபடியும் அவர்களுக்கு அந்த ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து மறுபடியும் அவர் ராஜாவுக்கு கலக்கம் உண்டாகிறது. அவன் பான பாத்திரக்காரனை விழித்து எல்லாரும் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படி என்று கேட்டுக்கொண்டான். எல்லாரும் வருகிறாங்க, யாருக்குமே அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாதவர்களாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் இவர்களுக்கு என்ன வருகிறது, யோசேப்பை பற்றின ஞாபகம் வருகிறது. யோசேப்பை பற்றி சொல்லும்போது யோசேப்பை இந்த இடத்துல கூட்டிட்டு வாருங்கள் என்று சொல்கிறான். அப்படி ஒரு ராஜ மேன்மை யோசேப்பு கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் யோசேப்பு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே இருந்தான். அவன் சிறைச்சாலைக்குள்ளும் இருந்த ராஜாவை முறுமுறுக்கவோ குடும்பத்தை முறுமுறுக்கவோ இல்லை, கூட இருந்தவங்களோ எப்படி பண்ணிட்டாங்களோ என்று அவன் வேதனைப்படவும் இல்லை. அவன் வேதனையெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தான். வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டான். அவன் கர்த்தர் ஏற்ற வேளையில் என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருந்தான். அந்த நம்பிக்கை அவனை விட்டு விலகாது இருந்தது. அந்த நம்பிக்கையில பலன் கொண்டான், அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். மறுபடி யாரெல்லாம் அவனை கைவிட்டார்களோ மறுபடி அவர்கள் இவனிடத்தில் வந்து தானியம் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் தேவச்சனமே இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் இருந்தது, அப்பொழுது எல்லாரும் உங்களிடத்தில் வந்து நன்மை பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுது உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, உண்மைதான். உங்களிடத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, உண்மைதான். எல்லாவற்றையும் பறி கொடுத்தீர்கள், உண்மைதான். நன்மை தான் செய்தீர்கள், உண்மைதான். ஆனாலும் சிறையிருப்பு வந்திருக்கிறதா, கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ மறுபடி உங்களிடத்தில் வருவார்கள். ரீகாபால் அகுந்தரா உங்க வாழ்க்கையில வந்து எந்தெந்த காரியத்தை செய்ய போகிறாரோ அந்த காரியத்தை கருத்து செய்யும்படி அவர் கடந்து வருவார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். யோசேப்புடைய சிறையிருப்பை மாற்றினது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தருடைய அற்புதம் நிச்சயமா நடக்கும். கர்த்தருடைய ஆச்சரியமான காரியங்களை உங்க குடும்பங்களுக்குள்ளே காண்பீர்கள். கர்த்தர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். யோசேப்பு உயர்த்தினது போல உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயின் மீது காயின் ஒரு சிறையிருப்புக்குள்ளே தள்ளப்பட வேண்டியவன், ஆனால் கர்த்தர் அவன் மீது ஒரு அடையாளத்தை போட்டு அவனை மீண்டுமாய் கர்த்தரிடத்திலிருந்து தயவு பெற்றவனாக வெளியே வந்தான். அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். முதலாவது கர்த்தர் தான் சாபத்தை கொடுத்தார், மறுபடியும் கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினவராக வெளிப்பட்டார். 1 Samuel 1:5. அன்னாளை ஸ்நேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார்.
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அந்த கர்ப்பத்தை அடைத்தது நிமித்தம் ஒரு சிறையிருப்புக்குள்ளே அன்னால் கடன் கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அவளுடைய கனவு குடும்பம் எல்லாரும் அவளை நேசித்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு துக்கம் இருந்து கொண்டு இருந்தது. ஐயோ, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கலையே, எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கர்த்தரின தரலே என்று அவள் வேதனையோடு கலங்கினவளாய் காணப்பட்டாள். அவளுடைய துக்கம் மிகவும் ஆறாததா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ளே அன்னால் கடந்து செல்லப்பட்டாள். இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளே அன்னால் கடந்து செல்லப்பட்டாள். அந்த வேதனைக்குள்ள அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் கர்த்தருடைய சமூகத்துல போய் அழுது கேட்டாது எப்படியாவது குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் அந்த சிறையிருப்பை நினைத்து கலங்காதவளாக, நான் கர்த்தரை தேடி போவேன், கர்த்தருடைய சமூகத்தை நாடுவேன், கர்த்தருடைய சமூகத்துல போயிருந்து கேட்பேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. ஆனால் அவளுடைய நம்பிக்கை உலகம் அல்ல, உலகத்தை அவள் நேசிக்கவில்லை. உங்களை பார்த்து சொல்கிறார், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள், இதுவரை நாடி தேடினது எல்லாம் போக போதும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க, அவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க, உங்க இருதயத்தை ஊற்ற உங்க விண்ணப்பங்களை பதில் உண்டு, கர்த்தரை தேடி பார்த்து விட்டேன், அவர் எனக்கு எந்த நன்மை செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்காதபடி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த அன்னாலே போல அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. அவள் தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து அழுதால் அப்பொழுது அவளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஏலி கூட அவளை கேலி பண்ணினான். அழுகைக்கு அவள் ஜபித்த ஜபம் அவள் உதடுகளினால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நொறுங்கி போய் இருதயத்தின் வேதனையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தாள். அது ஏலி மிகவும் கேலியாக இருந்தது. ஆனா கர்த்தர் அவளுடைய இருதயத்தை நோக்கி பார்த்தார், இருதயத்தின் அந்தரங்கத்தை நோக்கி பார்த்தார், இருதயத்தின் வேதனையை நோக்கி பார்த்தார். அந்த வேதனைக்கு நீங்க கர்த்தர் அவளை குழந்தை கொடுத்தார். சாமுவேல் என்கிற அழகான ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். அது கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக் கொண்டதன் நிமித்தம் அதை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு விட்டார். தேவச்சானமே, கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பொருத்தனையோடு அப்பா நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீர், ஆனா கர்த்தருக்காய் வாழுவேன், கர்த்தருக்காய் உப்பு என்கிற ஒரு பொருத்தனையோடு நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் கேட்கிற ஜபம் ஒரு நாள் விருதாய் போகாது. நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல் பதில் உண்டு. அன்னாளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டால் என்றால், அன்னாளுடைய சிறையிருப்பை கர்த்தர் விடுதலை ஆக்கினால் என்றால், அன்னாளுடைய வேதனை நீக்கினார் என்றால், நிச்சயமா உங்க வேதனை நீக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆபிரகாமை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், உற்பவ காலகட்டத்துல நான் திரும்ப வருவேன், அப்பொழுது ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறான். அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு 75 ஆகிறது. ஆனா அந்த 25 வருடமா அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அந்த காத்திருக்குதல் என்பது அவனை மிகவும் கடினமா இருந்திருக்கலாம், சிறையிருப்புக்குள்ள இருந்த ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணினா நிச்சயமா தர வல்லவர் என்பதை ஆபிரகாம் நினைத்திருந்தான். கர்த்தருடைய வாக்கு ஒருபோதும் மாறாது என்பதை கர்த்தர் ஆபிரகாம் நினைத்தான். ஆபிரகாம் விசுவாசத்தில் தகப்பனானவன். அந்த விசுவாசத்தை அவன் விடாதபடி பற்றி கொண்டான். கர்த்தர் சொன்னதை செய்தார், கர்த்தர் நிறைவேற்றினார். அது எப்போ 25 வருடம் கழித்து 100 வயதிலே ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் ஒரு பெரிதான பாக்கியத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கர்த்தருக்காய் காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் சிறை பிடிக்கப்படுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல சிறை பிடிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல கொள்ளை கொண்டு போகப்பட்டீர்களோ, எந்த இடத்துல களவாய் கொண்டு போகப்பட்டீர்களோ, எந்த இடத்துல கஷ்டப்பட்டீர்களோ, அந்த இடத்துல உங்க தலை நிமிர்த்தும்படி கர்த்தர் உங்களோடு கடந்து வருவார். கர்த்தர் உங்களோடு எந்நேரம் இருப்பார், எப்பொழுது உங்களோடு வாசம் பண்ணுவார். அவர் இடைவிடாதபடி உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா எதுவும் உங்களை அசைக்காதபடி கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறாரா? அந்த வாக்கு தத்ததை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கும்
அன்னாளுக்கு யோசேப்புக்கு செய்த அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். குடும்பம் என்கிற சிறையிருப்புல கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை தருவார். உரு குலைந்து போன உன் வாழ்க்கை கர்த்தர் நிச்சயமா மாற்றுவார். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்து போன பாத்திரத்தை போல இருக்கிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தரையாக இயேசு இன்றைக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராகவே நம்மத்தில் இருக்கிறபடினாலே நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போட்டு அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். அன்னாளுக்கு யோசேப்புக்கும் ஆபிரகாமுக்கும் கிரியை செய்த அதே தேவன் நமக்கும் ஜெயத்தை தர வல்லமையுடையவராக இருக்கிறார். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பன, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடும் நீர் பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆகாருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது போல அப்பா, ஆகாருடைய சிறையிருப்பை திருப்பினது போலப்பா, இந்த யோசேப்புடைய சிறையிருப்பை திருப்பினது போலப்பா, இந்த தாவீதுனுடைய நெருக்கத்தை நீக்கினது போலப்பா, இந்த அன்னாளுடைய ஜபத்தை கேட்டது போல கர்த்தாவே, அப்பா ஆபிரகாமுடைய ஜபத்தை கேட்டது போலப்பா, இன்றைக்கு உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்களும் உண்மை நோக்கி பார்க்கிற கண்களுக்குள்ள உம்முடைய விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய கர்ப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. எந்த எந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிறார்களோ, எந்த எந்த கடன் பிரச்சனை, எந்த எந்த மன வேதனையோடு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட வேதனை என்கிற சிறையிருப்பிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அடிமைத்தனத்தின் ஆவிகள் நம்முடைய ஜனத்தை விட்டு விலகட்டும் என்று நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம்ப்பா. கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் தேவனாலே உடைக்கப்பட்டு போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம்ப்பா. அன்னாளுக்கு கடாட்சமான தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. எந்தெந்த மனிதர்கள் கர்ப்பத்தின் கனி இன்னும் கிடைக்கவில்லையே, ஒரு குழந்தை பாக்கி எனக்கு கிடைக்கலையே, ஒரு நன்மை இன்னும் எனக்கு வந்து சேரலையே என்று போராட்டத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறாரோ இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிடுகிறப்பா. அன்னாளுக்கு அற்புதம் செய்த தகப்பன் இதே தேவன் ஒவ்வொரு ஜனங்களை ஆத்துமாவே பார்த்து கருத்தை சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது உண்மை என்றால், இந்த சத்திய வசனத்தை பிடித்துக் கொண்டு நீ ஜபிக்கிறது உண்மை என்றால், கர்த்தர் உனக்குள்ளே கிரியை செய்ய போறார். இன்று முதல் அற்புதத்தை காண்பார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டளையிடுகிறார். உம்முடைய மகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போ என்று கட்டளையிடுகிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய மகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. குடிவெறியினாலே, குடிவெறியின் ஆவியினாலே கட்டப்பட்ட வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பாவுடைய அற்புதம் நடக்கட்டும் தகப்பன. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகள் குடித்து வெறித்து வேதனையோடு இருக்கிற வேளையில அப்பா, பெற்றோர்கள் அதை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களிலும் நம்முடைய அற்புதங்கள் நடக்க வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடி நான் சோதரப்பா. அப்ப எல்லா சிறையிருப்பிலும் பிள்ளைகளை விடுதலையாக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசேப்புடைய சிறையிருப்பை திருப்பினது போலப்பா இன்றைக்கு இந்த ஜனங்களுடைய சிறையிருப்பு நடக்கட்டும் என்று
ஒவ்வொரு வாலிபனும் மனம் திரும்பட்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்க கூடிய தேவ ஜனமாக கர்த்தர் மாற்றம் எலும்பி பிரகாசிக்க கிரியை செய்யும். அப்போடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அற்புதங்களும் அதிசயங்களும் திரளாய் நடப்பதாக இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கொள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.